பொலிவு மிகுந்த பொள்ளாச்சி நகரில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்ட மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய எழுச்சி மிகு விழாவில் மகிழ்ச்சியோடு நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நான் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை பலவற்ற நிறைவேற்றின மன உறுதியோடு தெம்போடு துணிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் திமுக ஆட்சி அமைய நீங்கள் அளித்த வாக்குகளை பின்னாடி இருக்கிற நம்பிக்கையை சிந்தாம சிதறாம பாதுகாத்து வாக்களிக்க தவறியவர்களின் நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் இதுவரை மூன்றாண்டு கால ஆட்சியின வழங்கின பெருமையோட உங்களுடைய முகங்களை நான் பாக்கிறேன் நீங்கெல்லாம் மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க உங்க மகிழ்ச்சி எழுச்சியை பார்க்கிறப்போ நாடாளுமன்ற தேர்தல் அல்ல பொது தேர்தல் அல்ல எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம தான் என்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கு பொள்ளாச்சினால கவிஞர் மருதகாசி எழுதின பாட்டு தான் பலருக்கும் ஞாபகம் வரும் அதுலேயும் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இளைஞர்கிட்ட கூட அவரோட அந்த பாடல் நல்லா ரீச் ஆகிருக்கு பொதியையை ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல என்ற இந்த பாடல் பொள்ளாச்சியோட வர்த்தக பெருமையை சொல்லுது அப்படிப்பட்ட இந்த பொள்ளாச்சி அமைஞ்சிருக்க கூடிய இந்த கோவை மாவட்டத்துக்கு நான்கு முறை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கேன் இன்று ஐந்தாவது முறையாக வந்திருக்கிறேன் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்டுமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அமைச்சர் முத்துசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடியவர் அடக்கமாக இருக்கக்கூடியவர் ஆனா அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க அமைச்சர் அதிகம் அலட்டிக்க மாட்டார் ஆனா களத்துல சுறுசுறுப்பா வேலைகளை செய்யக்கூடியவர் அப்படி ஒரு செயல் தான் நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இது என்ன அரசு நிகழ்ச்சியா அல்லது ஒரு பெரிய மண்டல மாநாடா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்ட அமைச்சர்களுக்கும் அதே நான்கு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்க விரும்புகிறேன் இந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை தலைப்புக்களா முதல்ல பட்டியலிட விரும்புகிறேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கு விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் நீங்கள் நலமா திட்டம் நம்மோட திட்டங்கள் மூலமா பயனடைந்த ஒவ்வொருவரையும் செல்போன் அழைச்சு முதல்ல நீங்க நல்லமானு கேட்குறேன் பின்னர் திட்டத்தோட பயன் வந்து சேர்ந்துதா அப்படின்னு கேட்கிறேன் அதுல ஏதாவது சிரமம் இருக்கான்னு கேட்கறேன் கோட்டையிலிருந்து மட்டும் திட்டங்கள் அறிவிக்காம கடைக்கோடையில் இருக்கிற மக்கள்கிட்டையும் பேசுற முதலமைச்சராக இருக்கக்கூடியவன் நான் தான் இது ரொம்ப கர்வத்தோட சொல்றேன் நினைக்காதீங்க அடக்கத்தோட சொல்றேன் உரிமையோட சொல்றேன் உங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் மதிக்கிறவன் உங்க ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் காது கொடுத்து கேட்கிறவன் நான் உங்கள் கோரிக்கைகளை தேவைகளை நிறைவேற்றணும்னு உழைக்கிற முதலமைச்சர் தான் அதனால தான் நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி இருக்கேன்